கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் ஆதியாகமம் 34 அதிகாரத்திலிருந்து 15 மற்றும் 16 வசனங்களை நாம் தியானிக்கலாம். ஆதியாகமம் 34:15-16. நீங்களும் உங்களில் உள்ளிருக்கும் ஆண் மக்கள் யாவரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு எங்களைப் போல் ஆவீர்களானால் நாங்கள் சம்மதித்து உங்களுக்கு எங்கள் குமாரத்திகளை கொடுத்து உங்கள் குமாரத்திகளை எங்களுக்கு கொண்டு உங்களோடு குடியிருந்து ஏக ஜனமாயிருப்போம். இந்த சம்பவத்தின் இந்த வசனத்தினுடைய பின்னணி என்னவென்று நம்ம சொல்லி பார்த்தோம் என்றால், இங்கே இந்த 34 அதிகாரம் முழுவதுமே யாக்கோபுடைய ஒரே மகளான தீனாவுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை குறித்து நம்ம இந்த அதிகாரத்தில் நம்ம தியானிக்கலாம். இந்த 2 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா, ஏவியனான ஏமோரின் குமாரன் சீகேம் என்ற ஒரு மனுஷனுக்கு தீனாள் மேலே அன்பு ஏற்படுகிறது. அந்த அன்பு காமமாக ஏற்பட்டு அவளோடு உறவு கொள்கிறான். உறவு கொண்ட பிறகு அவனுக்கு ஒரு ஆசை, எப்படியாவதோ இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று தன்னுடைய தகப்பனிடத்தில் போய் கேட்கிறான். இந்த மாதிரி எனக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குது, இந்த பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தகப்பன், அந்த ஏமோர் என்ற ஒரு மனுஷன், அந்த தேசத்தின் அதிபதி, அவன் யாக்கோபிடத்தில் வந்து கேட்குறான், இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வந்து உங்கள் பொண்ணை எங்களுக்கு தாங்க, நீங்களே என்ன பண்ணிக்கலாம், எங்களுடைய ஊர்லேருந்து நீங்கள் பெண்களை எடுத்துக்கொள்ளலாம் திருமணத்திற்கு, உங்களுடைய குமாரர் என்ன பண்ணலாம், எங்கள் ஊரில் இருக்கிற பெண்களை திருமணம் செய்து கொள்ளலாம், நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுடைய பெண்ணை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறோம் என்று சொன்ன உடனே யாக்கோபுக்கு வந்து மனசு வந்து ரொம்ப வேதனைப்படுது. ஐயோ, இந்த மாதிரி நடந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா யாக்கோபு வேறு எந்த ஜாதியுடனும் வேறு எந்த இனத்துடனும், அதாவது ஜாதி என்று சொல்லும் பொழுது கர்த்தரை சேவியாத மனிதர்களை நான் வேறு ஜாதி என்று சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம பேசுகிற மாதிரி இவன் அந்த ஜாதி, இவன் ஜாதி அப்படி அல்ல, கர்த்தரை சேவிக்கிற ஜனம் அவ்வளவு தான். யாக்கோபுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு, அவனுடைய பிள்ளைகள் எல்லாருமே, அதாவது ஆபிரகாம் இடத்திலிருந்து அந்த ஆசை இருந்துச்சு, அவர்கள் தங்களுக்குள்ளேயே திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அதாவது கர்த்தரை சேவி ஜனங்களையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று. ஸோ இப்படி வந்து இந்த மனுஷரும் அவனுடைய மகனும் சீக்கியமும் ஏமோரும் என்று கேட்டவுடனே யாக்கோபுடைய மனசு மிகவும் வேதனைப்படுகிறது. யாக்கோபுடைய குமாரர்கள், அந்த 12 பேர் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க வந்த பிறகு அவங்க இடத்துல அவன் இதை சொல்கிறான். இதை சொன்ன உடனே அவளுடைய அண்ணன்மார், அவளுடைய சகோதரர்கள் எல்லாருக்கும் கோபம் வருகிறது. அவர்கள் 7 வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும், யாக்கோபின் குமாரர் இந்த செய்தியை கேட்ட உடனேயே கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் கோபம் கொண்டார்கள். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் யாக்கோபுடைய குடும்பத்தில் இருக்கிறது. அந்த நேரத்தில் மறுபடியும் இந்த சீகேமும் தன்னுடைய தகப்பனாகிய ஏமோரும் மறுபடியும் வந்து இந்த யாக்கோபனுடைய குமாரரிடத்தில் வந்து இவங்க பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவர்கள் வஞ்சகமாக, 13 வசனத்தில் வஞ்சகமாக இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. என்ன வார்த்தை சொல்கிறாங்க, விருத்தன சேதனம். 14 வசனத்தில் போடப்பட்டிருக்கு பாருங்க, விருத்த சேதனம் இல்லாத புருஷனுக்கு நாங்கள் எங்கள் சகோதரியை கொடுக்கல் ஆகாது. அதாவது கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல ஒரு ஆணையை போட்டிருந்தார். இன்னும் மறுவார்த்தைகளை சொல்லணும்னா ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார். என்ன உடன்படிக்கை, நீ 8 நாளிலே விருத்த சேதனம் பண்ண வேண்டும். இந்த உடன்படிக்கை உனக்கும் எனக்கும் உள்ள உறவை குறிக்கிறது என்று. அந்த விருத்த சேதனம் என்ற கான்செப்டே கர்த்தர் அன்னைக்கு ஆபிரகாமுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் என்ன சொல்கிறாரு, நீ இதை செய்யும் பொழுது உனக்கும் எனக்கும் இருக்கிற உறவை நீ நினைவு கூறுகிறாய். இப்போது அந்த ஒரு கான்செப்டில் இவங்க வஞ்சகமாக சொல்கிறாங்க, இதெல்லாம் விட்டுருங்க, இந்த விருத்த சேதனம் என்ற கான்செப்டை கர்த்தர் கொண்டு வந்ததே ஆபிரகாமுக்கும் தேவனுக்கும் உள்ள உடன்படிக்கையை நினைவு கூற. இப்போ இங்கே ஒரு வார்த்தை வருது பாருங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டால் ஒழிய நீங்கள் எங்களை போல மாற முடியாது. நீங்கள் விருத்த சேதனம் பண்ணாதான் நீ என்னை போல மாற முடியும். அதே மாதிரி 16 வசனத்தில், நீ விருத்த சேதனம் பண்ணப்பட்டால்தான் நாங்கள் உங்களோடு குடியிருக்க முடியும், நாம் ஒரே ஜனமாயிருப்போம், நாம் ஏக ஜனமாயிருப்போம். இங்கே ஆண்டவர் ஒரு தெளிவான ஒரு கட்டளையை ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு அந்த சந்ததிகளே கொடுத்துருந்தார். என்ன என்னது, நீ வந்து இந்த உடன்படிக்கையில் உண்மையாக இருந்தாதான், இந்த விருத்த சேதனத்தில் நீ உண்மையாக இருந்தாதான் நான் உன்னோடு வாழ முடியும்,
நான் உன்னோடு உன்னோடத்தில் வந்து சேர முடியும் என்று. அப்படின்னா என்ன, அந்த கால மக்களுக்கு விருத்த சேதனம் பண்ணால்தான் கர்த்தர் அவர்களோடு இருப்பார், கர்த்தர் அவர்களோடு குடியிருப்பார், அவர்கள் கர்த்தரை போல மாற முடியும், அவர்கள் தேவனை பிரதிபலிக்க முடியும், அவர்களும் அவர்கள் தேவனுடைய ஒரே ஜனமாக இருப்பார்கள். இப்போ இது நம்மளுக்கு எப்படி அப்ளிகேஷன், இதன் மூலமாக எனக்கு என்ன பாடம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி நானும் போய் விருத்த சேதனம் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. புதிய உடன்படிக்கையில் இயேசுவினுடைய மரணத்திற்கு பிறகு வருகிற உடன்படிக்கையில் ரோமர் 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 29வது வசனத்தில் பவுல் இப்படியாக எழுதுகிறார், ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அன்னைக்கு அவங்க மாம்சத்தின் நுனித்தோலை வெட்டினாதான் விருத்த சேதனம். இன்னைக்கு இயேசுவின் மரணத்திற்கு பிறகு அந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு கர்த்தர் சொல்கிறது, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். அப்படின்னா என்ன, அன்றைக்கி அவங்க மாம்சத்தின் நுனித்தோலை வெட்டி மாம்சத்தில் விருத்த சேதனம் பண்ணாங்க. இன்றைக்கி கர்த்தர் எதிர்பார்க்கிறது இருதயத்தில் நமக்கு ஒரு விருத்த சேதனம் வேணும். அன்னைக்கு அவர்களுக்கு எழுத்தின்படி விருத்த சேதனம் நடந்தது, இன்றைக்கு நமக்கு ஆவியின்படி விருத்த சேதனம் நடக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் விருத்த சேதனம் இருக்க வேண்டும். இருதயத்தில் தேவையில்லாத இருக்கிற எல்லா மாம்சிக காரியங்கள் வெட்டி எறியப்பட வேண்டும். பவுல் எழுதும் பொழுது கலாத்திய சபைக்கு எழுதும் பொழுது விருத்த சேதனம் பற்றி ரொம்ப ஆழமாக எழுதுகிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் 6வது வசனம் வாசித்து பாருங்க, கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனமும் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அவர் எழுதுறாரு, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே விருத்த சேதனம் பண்ணாலும் சரி விருத்த சேதனம் பண்ணாட்டியும் சரி ஒன்றுக்கும் உதவாது, அன்பில் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அதுதான் இருதயத்தில் விருத்த சேதனம், அன்பில் கிரியை செய்கிற விசுவாசம். அதே கலாத்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனம் பாருங்கள், கிறிஸ்து இயேசுக்குள் விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமல் இருந்தாலும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம், புது சிருஷ்டி. அதாவது இங்கே பவுல் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், உன்னுடைய ஆவியின்படி நீ இருதயத்தில் விருத்த சேதனம் செய்தால்தான். இங்கே இந்த சகோதரர்கள் சொன்னாங்க பாருங்கள், யாக்கோபுடைய பிள்ளைகள் தீனாளுடைய சகோதரர்கள் சொன்னாங்க பாருங்கள், நீ விருத்த சேதனம் பண்ணாதான் நான் உன்னோடு குடியிருக்க முடியும், நீ விருத்த சேதனம் பண்ணாதான் நீ என்னுடைய இனத்தில் என்னுடைய கூட்டத்தில் வந்து சேர முடியும், நீ விருத்த சேதனம் பண்ணாதான் நாம் ஒரே ஜனமாக இருப்போம். இன்றைக்கி ஆண்டவர் அதே தான் நம்ம பார்த்து சொல்கிறாரு, நீ விருத்த சேதனுடைய இருதயத்தில் ஆவியின் படி நீ இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணாதான் நீ புது சிருஷ்டியாக மாற முடியும், நீ இருதயத்தில் ஆவியின்படி விருத்த சேதனம் பண்ணாதான் நீ அன்பாய் நீ வாழ முடியும், நீ விசுவாசம் உள்ளவனாய் வாழ முடியும், நீ என்னுடைய ஜனமாக இருக்க முடியும், நாம் ஒரே கூட்டமாக இருக்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கி உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் விருத்த சேதனம் செஞ்சுருக்கிறீங்களா? உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கென்று சுத்திகரித்திருக்கிறீங்களா? உங்கள் இருதயத்தில் தேவையில்லாமல் இருக்கிற மாம்சீக காரியங்களை எடுத்துருக்கிறீங்களா? இல்லை நம்ம அப்படியே எனக்கு அதெல்லாம் வேணாங்க, என் இருதயம் என் போக்கில் நான் போவேன் என்று சொல்லுகிறோமா? இல்லைங்க, நம்முடைய இருதயம் நம் போக்கில் போக முடியாது, நம்முடைய இருதயம் ஆவியின்படி விருத்த சேதனம் உள்ளதாக இருக்க வேண்டும். இதை குறித்து ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு தெளிவாக பேசட்டும், இன்னும் ஆழமாய் கர்த்தர் வெளிப்படுத்துவாராக. அமேன், அமேன்.